எஸ்ஜே சூர்யா சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் குஷின்னு ஒரு படம். எனக்கு ஆகட்டும் விஜய் சார் காட்டும் எல்லாருக்கும் பியூட்டிஃபுல் நடிச்சு காட்டும் ஒரு கேரக்டர். ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் லுக்கலாக இருக்கீங்க, கொஞ்சம் சிஜே ஒர்க் போட்டால் என்னை 100% கொண்டு வர முடியும். இது இது இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. விஷால் சார் நான் பார்த்த உடனே சொன்னேன் இந்த படம் பெரிய ஹிட்டாக போதும். வெல்கம் மேம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத முகம் அப்படின்றப்போ அது சீக் மேடம் மூலம் அது உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எக்ஸைட் ஆன ஒன்று என்னென்ன? எக்ஸைட் ஆன ஃபஸ்ட்டு என்னென்னா, இது பண்ணலாமா அப்படின்னு நான் நினைக்கும் போது எஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு மார்க்கண்டனி டீம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் லுக்கலாக இருக்கீங்க, கொஞ்சம் சிஜே ஒர்க் போட்டால் என்னை 100% கொண்டு வர முடியும் அப்படின்னு தான். ஸோ அவங்க தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் படத்தில் மார்க்கண்டனின்றப்போ எஸ்ஜிஎஸ் சூர்யா விஷால் ஓகே, அவங்கள தாண்டி உங்கள் ஃபேஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் படத்தில் வந்ததாக சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும்? இது இது இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம நினச்சது ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் கொடுத்துருக்கோம் மேம்க்கு அப்படின்னு. அதுவும் ட்ரெய்லர் கட்டில் உங்கள் ஃபேஸ் வரணும்னு எதிர்பார்த்தீங்களா? ட்ரெய்லரில் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது வந்து நான் ஹலோ மிஸ்டர் ஆண்டனி அப்படின்னு சொல்லுவேன்ல, அது வரும்னு சொன்னாங்க. பட் இது இந்த வந்துருக்கு. ஆமாம், கமிட் ஆகலை, வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் எதுவுமே இப்போ டிசைட் ஆகலை. தேங்க்யூ. முதல்ல வந்து நான் வந்து ஒரு 43 வருஷமாக அந்த ஃபீல்டில் வாழ வச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை அன்பர்களுக்கும் ஊடகத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிருந்த போது, அப்போ வந்து இட் வாஸ் அபவுட் 10 டேஸ் ஷூட் நினைக்கிறேன். அப்போ அப்போ வந்து நைட் இருக்கும், பிஜேபியில் ஷூட் நடந்துட்டுது. விஷால் சார் நான் பார்த்த உடனே சொன்னேன் இந்த படம் பெரிய ஹிட்டாக போதணும். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அந்த மாதிரி இருந்தது, ஒரு ஒரு அமர் அக்பர் ஆந்தனி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அந்த கெட்டப் இதெல்லாம் வந்து பார்க்குது. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் சொல்லவே வேண்டாம். அண்ட் மெயின்லி த கிரெடிட் கோஸ் டு அவர் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஹி ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் இன் திஸ் மூவி. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் ப்ரெசன்ட் பண்ணி அதை பெரிய சூப்பர் ஹிட் ஆகியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். எனக்கு வந்து விஷால் சார் நடித்த படங்கள் எல்லாமே எனக்கு பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதில் இது 3வது படம், 4வது படம் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அண்டு எஸ்ஜே சூர்யா சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் குஷின்னு ஒரு படம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது அவர் நடிக்கும்போது கூட வந்து நடிக்கும்போது அவர் அருமையாக நடிச்சு காட்டுவார். ஷூட்டிங்கில் டேரக்டராக இருக்கும்போது அருமையாக ஒவ்வொருத்தருக்கும், எனக்காகட்டும் விஜய் சாருக்காகட்டும் எல்லாருக்கும் பியூட்டிஃபுல் நடிச்சு காட்டுவார் ஒரு கேரக்டரை. அப்போ அதே என்ன நடித்தாரோ அதே மாதிரி அதை விட இன்னும் அருமையாக இப்போ நடிக்கும்போது கூட இருந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ வெரி ஃபைன் சார், தேங்க்யூ. அந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் அபி இஸ் டன் எ வெரி குட் ஜாப். அண்ட் மியூசிக் ஜிவி சார் வெரி நைஸ். அண்ட் எடிட்டிங் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் 1, சூப்பர். ஸோ அதோட மூமெண்ட் தான் அந்த படத்தோட கிரிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.